இப்போ கம்பெனி இருக்கிற பொசிஷன்ல நியூ அப்பாயிண்ட்மென்ட்க்கு சான்ஸே இல்ல. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குிறதுனால நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். Thank you sir. ஏய் ஹோம்லியா ஒரு ஃபிகர் வந்து கவனி. சாரில வரத பார்த்து தப்பா கால்குலேஷன் போடாத மச்சான். அவ சாதாரண ஆள் இல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு விஸ்வநாதன் பையனை 1 இயர் அக்ரிமென்ட் போட்டு மேரேஜ் பண்ணிருக்கா. 1 இயர் அக்ரிமென்ட் மேரேஜா? பிராஸ்டிஷ்ல புது டெக்னிக் ஆகுதே. வர்க் அவுட் பண்றேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ. உங்க அக்ரிமென்ட் மேரேஜ் பத்தி கேள்விப்பட்டேன். குட் பாலிசி, சூப்பர் ஐடியாங்க. இந்த மில்லினியம் இயர்லயே எங்களுக்கு பிடிச்ச விஷயமே இதான். லைஃப்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பீச் சினிமா பார்க்னு ரொம்ப போருங்க. உங்க சிஸ்டம் தான் கரெக்ட். இத பாருங்க, 6 மந்த் அக்ரிமென்ட்க்கு எவ்வளவு வாங்குறீங்க, 1 மந்த் அக்ரிமென்ட்க்கு எவ்வளவு வாங்குறீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா என் பேங்க் பேலன்ஸ் பார்த்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 மந்த் 15 டேஸ் அதிகம் ஃபீல் பண்ணீங்கனா 1 வீக் இல்ல 1 டே அக்ரிமென்ட் போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? அவனோ கடக்குறானே ரவுடி பசங்க, 1 டே லட்டி பரவால, 2 அவர் என்ன சொல்றேன்? 1 இயர் அக்ரிமெண்டா, 1 மந்த் அக்ரிமெண்டா, 1 வீக் அக்ரிமெண்டா இல்ல 1 டே அக்ரிமெண்டா? நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க, உங்க சாய்ஸ். அண்ணா விஜய் பேசுறேன். இந்த 1 வீக் குள்ள ஸ்டேஜ் போறது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சார், ஏய் சங்கர் சார் இப்படி பண்ணிட்டு நீங்க என்ன? சங்கர் கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு சார், நீங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம பிரியாவோட கரெக்டர் மட்டுமே பார்த்து அவள கல்யாணம் பண்ணிக்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சார். இப்படி ஒரு வருஷம் மட்டுமே பொண்டாட்டியா இருக்க மாதிரி ஒரு கொடுமையான அக்ரிமெண்ட் போட்டு உங்க பணக்கார விளையாட்டுக்கு பிரியாவோட லைஃபே பலி கொடுத்துட்டீங்களே சார். இப்படி பண்ண எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? சங்கர் சங்கர் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இத பாரு, இந்த அக்ரிமெண்ட் விஷயம் உனக்கோ உங்க ஃபேமிலிக்கோ தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா பிரியாவுக்கு நல்லா தெரியும். அதாவது பின்னாடி இந்த மாதிரிலாம் ரிஸ்க் வரும் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியாவை கூப்பிட்டு இந்த அக்ரிமெண்ட் விஷயத்த சொல்லி இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெளிவா சொல்லிட்டேன். அவளும் ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே நடந்தது. சார், எங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் சத்தியமா தெரியாது சார். அது என்னோட மிஸ்டேக் இல்ல சங்கர். பட் இந்த 1 இயர் அவன் கூட வாழ்ந்தப்போ அவளும் தான் குவீன் மாதிரி வச்சிருந்தேன். அவளும் அவளும் ஹாப்பியா தான் இருந்தா. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே அவளே வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டா. அந்த அளவுக்கு அவனை புரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. ஏன் நீங்க டேடில இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அவள மாதிரி யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணக்கார வாழ்க்கை கிடைக்கு விடும், இல்ல நீங்க ராணி மாதிரி வச்சு காப்பாத்த வைக்கணும், அவ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு மாட்டான் சார். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்த எங்க அக்கா, கல்யாண வயசுல இருந்த என் தங்கச்சி, படிச்சது மேல இல்லாம இருந்தா இந்த மாதிரி என் ஃபேமிலியை காப்பாத்தணும்ன்ற ஒரே இடத்துலதான் சார் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பான். அவ நல்ல மனசு புரிஞ்சுக்காம இப்படி அறியாம வீட்டை விட்டு வெளியே அடிச்சிட்டீங்களே சார். இல்ல சங்கர், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டது நாங்க இல்ல சார், பப்ளிக் சார். இந்த அக்ரிமெண்ட் மேட்டர் வெளியே தெரிஞ்ச உடனே தெருவில் போற ஒருவெல்லாம் ஒரு மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போடலாம் வரையா, ஒரு வாரத்துக்கு அக்ரிமெண்ட் போடலாம் வரையா, ஒரு நாளைக்கு அக்ரிமெண்ட் போடலாம் வரையான்னு அவளை கேட்டு கேவலப்படுத்துறாங்க சார். தயவு செஞ்சு மறுபடியும் அவளை ஏத்துக்குங்க சார் பிளீஸ். உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்கறேன் சார், அவளை ஏத்துக்குங்க சார் பிளீஸ். நமஸ்காரம் தம்பி. அம்மா வரலையா? இல்ல, அவங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அப்படியா? நீங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு அவ பண்ணின்ற பிரார்த்தனையும் வேண்டுதலும் சாதாரணமானதில்ல. அதனாலதான் சீக்கிரம் குணமானேன். அவ மாதிரி ஒரு பொண்ணு உமக்கு வைஃபா கிடைச்சது நீ பண்ண பாக்கியம். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. சார் 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 சார், இவ என் பொண்டாட்டி சார். சிக்னல்ல பிச்சை எடுக்கும் போது லாரிக்கார வந்து இடிச்சிட்டு போயிட்டான். அந்த ஆக்சிடென்ட்ல இவ இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. ஹெல்ப் பண்ணுங்க சார். இடுப்பு ஒடிஞ்சிருச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு, இல்ல வேற எங்கேயே விட்டுட்டு வா. ஏன் இப்படி லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு திரியற? சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களே சார், கடைசி வரைக்கும் இவளை வச்சு காப்பாத்துவேன்னு. என்ன நம்பி இவ வந்துட்டா சார்? இவளை எங்க விட்டுட்டு வர்றது சார்? ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உங்க பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்களா சார்? ஏய் என்ன எடுக்கிறது பிச்சைல? டாடா பிரா ரேஞ்சில நக்கல் விடுற? உண்மையை தான் சொல்றேன் சார். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன்
சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். ஏய் நீ சொல்ற ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்ல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ் நான் உங்களை சொல்ல பாஸ் ஜெனரலா ஒரு ஒபினியன் சொன்னே அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். பொண்டாட்டி புள்ளங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணும் சார். கொஞ்சம் கூட வாங்க பிரியா போய் கூட்டிட்டு வரலாம். டாட் உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட வாங்க. அந்த பொண்ணு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சப்பா. அந்த பொண்ணு எதுக்கு நமக்கு? ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு இப்போ ஸ்டெனோகிராஃபர் சேர்ந்திருக்கல்ல, என்ன பேரு? ஆஷா நினைக்கிறேன். வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். இந்த வாட்டி ஒரு மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வருஷத்துக்கு 12 பேர். எப்படி ஐடியா? என்ன டாட் பிரியா விஷயத்துல அக்ரிமெண்ட் போடுறது எவ்வளவு பெரிய தப்பு? நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன புதுசா ஒரு பொண்ணு கிட்ட அக்ரிமெண்ட் போட சொல்றீங்க? மருதன் என்னாச்சு இவருக்கு? தம்பிதான் மனசு மாதிரி பிரியாம அழைச்சிட்டு வரலாம்னு சொல்றாருல்ல, போய்தான் நீங்க. என்னையா இவன் கேரக்டர் தெரிஞ்ச இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பிரியாவை கண்டா எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸும் வரலன்னு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பின. இப்ப திரும்பி கூப்பிடறதுக்கு மட்டும் எங்க இருந்து வந்துருச்சா ஃபீலிங்ஸ்? எங்க இருந்து வந்துச்சு ஃபீலிங்ஸ்? சிக்னல்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் சொன்ன வார்த்தை கேட்ட அந்த நிமிஷத்துல வந்து டாடி அந்த ஃபீலிங்ஸ். டாட் அவனை பார்த்தா அவர் படிச்ச மாதிரி தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட பணம் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த கஷ்டத்துல கூட இடுபடைஞ்ச அவன் வைஃப் முதுகுல சுமந்துகிட்டு பிச்சை எடுத்தாதான் பொண்டாட்டி காப்பாத்தணும்னு நினைக்கிறானே. அவனுக்கு இருக்கிற அந்த நினைப்பு கூட கேண்டாடி பிரியா விஷயத்துல இன்னைக்கு போச்சு. நீங்க யாரையும் கூட வரவானா? நான் தானே இந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு அவளை இருந்து அனுப்பி வச்சேன். இப்ப நானே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வரேன். நீங்களும் மருதனும் சந்தோஷப்படுற மாதிரி நான் கூட வாழ்ந்து காட்டுவேன். சூடு சொல்லு கிடையாது உனக்கு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு வா, புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு கூப்பிடுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? போனா போது அக்கா பொண்ணாச்சே, ஒரு வருஷம் வச்சிருந்து புருஷன் வெட்டிட்டானே, பாவம். ஒரு வாழ்க்கை குடுக்கலாம்னு கூப்பிட்டா என்ன போய் திட்டுறியா? யகா 7 டைம்ஸ் உன் பொண்ணு ஒரிஜினல் பவர் தெரியாம விளையாடிட்டு இருக்கா. டேய் அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறியே, மஞ்சளாட நீ. உன் மாப்பிள்ள தான் அவளை வெட்டிட்டானே. பிரியா குட்டி இப்ப வீட்டுல தனியா தானே இருக்கா? வாங்க மாப்பிள. அவளை தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள. என் தம்பி வந்து தகராறு பண்ணிட்டு இருந்தா, அவன் நினைச்சு செருப்ப காட்டிட்டா, அவளை மன்னிச்சிருங்க. இல்ல ஆண்டி, நான் செஞ்ச தப்புக்கு அவதான் நான் மன்னிக்கணும். சாரி பிரியா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன் முகத்தை நேருக்கு நேரம் பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு உனக்கு அனுப்பினோ, இப்போ அதே அக்ரிமெண்ட்டை தான் கிழிச்சிடுறேன். மனசு துண்டு துண்டா உடைச்சிட்டு இப்போ இந்த வேல்யூ இல்லாத அக்ரிமெண்ட் பேப்பரை எதுக்காக கிழிச்சிட்டு இருக்கீங்க பிரியா? அக்ரிமெண்ட் போட்டது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம பாப்ரியா வீட்டுக்கு போலாம். நீங்க கூப்பிட்டப்பெல்லாம் வரத்துக்கோ, வேண்டாம் போயிடுன்னு சொன்ன உடனே போறதுக்கோ, நான் ஒன்னும் ப்ராஸ்டிடியூட் கிடையாது. என்ன பேசிட்டு பேசுறேன்? நீ இல்ல தலையிடாதமா. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் இருக்கு. ஃபீலிங்ஸ்ங்கிறது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் இருக்கு. ஒரு வருஷம் வாழ்க்கையில நான் அவருக்கு நல்லா சமைச்சு போடுறவளா தெரிஞ்சிருக்கேன்.
நல்ல ஃப்ரெண்டா தெரிஞ்சிருக்கேன், நல்ல சர்வீஸ் பண்றவள தெரிஞ்சிருக்கேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட வைஃபா நினைச்சு பார்க்கற அளவுக்கு நடந்துக்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாரு. இப்போ என்ன நடப்பானோ இங்க வந்திருக்காருன்னு தெரியல. இந்த லைஃப்ல மேரேஜ்ங்கிறது ஒரு ஜாப் மாதிரிதான். ஒரு வருஷம் வைஃபா வர்க் பண்ண, இப்போ மறுபடியும் அந்த ஜாப்பை என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. வேணவன் பண்ணலாமா? இனிமே எந்த காரணத்துக்காகவும் நான் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? இதோ இன்னும் நீங்க திருந்த வேலைங்கிறதுக்கு இது ஒண்ணே போதும். அக்ரிமெண்ட் போடுற புத்தி உங்க ஆயுசுக்கு உங்களை விட்டு போகாது. ஆண்டி, நான் என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு நீங்க அம்மாவா இருக்கிறீங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு எடுத்து சொல்றீங்க. எனக்கு அப்படி சொல்றதுக்கு உங்க மாதிரி அம்மா எனக்கு இல்ல. அவங்க முகத்தையும் நான் போட்டோல தான் பார்த்திருக்கேன். அம்மா இல்லாதவங்களுக்கு வைஃப் தான் அம்மாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஆண்டி, பிரியா மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே. அம்மா, என் மனசுக்குள்ள இருக்கிற ரணம் தெரியாம, என் காயத்தோட வலி தெரியாம பேசாத. நான் இங்க இருக்கிறது உனக்கு பார மாதிரி சொல்லு. யாருக்கும் சொல்லாம நான் எங்கேயாவது போயிடுறேன். இல்ல பிரியா, இனிமே நான் உன தொல்லை பண்ண மாட்டேன். நான் உன்னையும் கேரக்டரையும் லேட்டா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்குவ. அதுக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். I love you பிரியா.